நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 18(1)-ன் கீழ் எப்படி புகார் அனுப்புவது, 18(1)-ன் கீழே உட்பிரிவில் அதில் ஒவ்வொரு பிரிவும் என்ன விளக்குகிறது, என்னென்ன காரணங்களுக்காக நாம் புகார் அளிக்கலாம், ஒரு மாதிரி மனுவோடு இந்த காணொலியில் உங்களுக்கு நான் விளக்க உள்ளேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் உள்ள பிரிவுகளில் 18(1)-ஐ ஒரு மிக மிக முக்கிய பிரிவாக நான் கருதுகிறேன். மத்திய தகவல் ஆணையம் அல்லது மாநில தகவல் ஆணையம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படும் எவரிடத்தில் இருந்தும் இந்த சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு புகார் மனுவினை பெற்று விசாரிக்கும் அதிகாரம் படைத்தது. நாம் இந்த இடத்தில் புகார் மனு மற்றும் இரண்டாம் மேல்முறையீடு ஆகியவற்றிற்கான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆணையங்கள் வந்து இந்த இரண்டு வகையான மனுக்களுக்கு தீர்வு தரும். ஒன்று வந்து 18(1)-ல் நீங்கள் அனுப்பும் புகார் மனு, இன்னொன்று 19(3)-ன் படி அனுப்பும் இரண்டாம் மேல்முறையீடு. தகவல் ஆணையத்தில் புகார் அளிக்க காரணங்கள், என்னென்ன காரணங்களுக்கு நம்ம புகார் அளிக்கலாம், அதனுடைய உட்பிரிவை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனுவினை பொது அதிகார அமைப்பிற்கு அனுப்புகிறோம். அந்த பொது அதிகார அமைப்பில் இருந்து பொது தகவல் அலுவலர் இல்லை என நமக்கு பதில் கிடைத்தால் உடனே நாம் செய்ய வேண்டியது பிரிவு 18(1)-ஏன்படி ஆணையத்திற்கு புகார் அனுப்ப வேண்டும். நாம் ஒரு மனுவினை பொது அதிகார அமைப்பிற்கு அனுப்பி அந்த பொது அதிகார அமைப்பிலிருந்து உங்களுக்கு தகவல் வழங்க இயலாது அல்லது முடியாது என தகவல் கிடைக்கும்போது பிரிவு 18(1)-ன்படி ஆணையத்திற்கு புகார் அனுப்ப வேண்டும். நாம் ஒரு பொது அதிகார அமைப்பிற்கு தகவல் கோரி மனு செய்து அந்த தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு ஒரு தொகையை குறிப்பிட்டு கட்டணம் சொல்லி அதனை நாம் செலுத்திய பிறகு அந்த வாய்ப்பிற்கு தகவல் நாம் பெறாத போது பிரிவு 18(1)-C-ன்படி புகார் அனுப்பலாம். அதாவது நீங்கள் கட்டணம் கட்டியிருப்பீங்க, இருந்தாலும் அவங்க தகவல் தரலைன்னா அவங்க மேலே இந்த பிரிவுகளை கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு கூடுதல் கட்டணம் கட்ட சொல்லி வரும் கடிதத்தில் தற்போதைய நடைமுறைப்படி ஒரு பக்கத்திற்கு 2 ரூபாய், மாறாக ஒரு பக்கத்திற்கு 3 ரூபாய் அல்லது 10 ரூபாய் என இச்சட்டத்திற்கு இன்று நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் செலுத்த சொல்லி பொது தகவல் அலுவலர் மனுதாருக்கு கடிதம் அனுப்பினால் தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 18(1)-D-ன்படி ஆணையத்தில் புகார் அனுப்பலாம். தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு பொது தகவல் அலுவலரால் உறுதியான கண்ணோட்டத்தில் முழுமையல்லாத, தவறான அல்லது பொய்யான தகவல் அளிக்கப்பட்டு உள்ளது என மனுதார் நம்பினால் இச்சட்டப்பிரிவு 18(1)-E-ன்படி ஆணையத்தில் புகார் அனுப்பலாம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்திய மனுதார் எவரும் அம்மனுவிற்கான தகவலை பெற பொது அதிகார அமைப்பில் இருந்து வரக்கூடிய இன்ன பிற செயல்பாடுகளுக்காக உதாரணமாக மனுதாரரை காரணம் கேட்கக்கூடாது என பிரிவு 6(2) தெளிவுபடுத்தியிருக்கும் பட்சத்தில் பொது அதிகார அமைப்பில் உள்ளவர்கள் காரணம் கேட்டு தொல்லை கொடுத்தாலோ மனுதாரரின் ரகசியத்தை காக்காமல் அம்மனுவினை பொது வழியிலோ அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கோ வெளியிட்டாலோ இது போன்ற இன்ன பிற செயல்பாடுகளுக்காக இப்பிரிவு 18(1)-F படி தகவலானத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் RTI ஃபைல் பண்ணுவீங்க, உங்கள் RTI வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் சம்மந்தப்பட்ட யாருக்காவது அனுப்பி, அதாவது அரசு அலுவலகம் தாண்டி வெளியுள்ள 3வது நபருக்கு அனுப்பி உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா இந்த பிரிவுகளை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாம் அனுப்பிய புகார் மனு மீது தகவல் ஆணையம் வந்து 18(2)-ன் கீழே விசாரணை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மாடல் மனு பார்க்க இருக்கிறோம். அதில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணணுங்கிறத நீங்கள் அனுப்பக்கூடிய மனு வந்து அது எந்த உட்பிரிவின் கீழே வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி அந்த உட்பிரிவை இதில் போட்டுக்கிடுங்க. மாடல் மனு இந்த PDF வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் RTI-ன் கீழே 18(1)-ன் கீழே கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். இது வந்து தகவல் முழுமை இல்லாத மனு, அதனால 18(1)-E-ன் கீழே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு.
கடிதையன் வந்து உங்களுடைய இன்ஷியல், இது நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் போடக்கூடியது, இது குழப்ப வேண்டாம். பெறுநர் வந்து தமிழ்நாடு உயிர்திரு பதிவாளர் அவர்கள், தமிழ்நாடு தகவல் ஆணையம், எண் 2 அரசு பண்ணை இல்லம், பேன்பெட் நந்தனம், சென்னை 35. பொருள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர் மீது 18(1) இன் கீழ் இச்சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய விண்ணப்பம். இதில் எங்கேயுமே தகவல் தர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலை, அது ஞாபகம் வச்சுடுங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அதை அனுப்புகிறீங்க, புகார் மனு. பார்வை, நீங்கள் அனுப்பின மனு உங்களுக்கு ஏதாவது மாறுதல் பண்ணியிருந்தாங்கன்னா 6(3) அந்த மனு, அந்த கடிதம், அப்புறம் அப்பீல் பண்ணியிருந்தா அந்த கடிதம், உங்களுக்கு என்ன பதில் கிடைத்ததோ அந்த கடிதம், இது எல்லாமே அதில் இணைச்சிருங்க. இதில் வந்து நான் மேற்கண்ட முகரில் குடியிருந்து வருகிறேன், இந்த புகாரின் மனுதாராவேன். பார்வை 1, 2, 3 நாளில் காணும் தகவல் கோரிய மற்றும் பதில் கடிதங்களின் ஒளிநகல் இத்துடன் இணைத்துள்ளேன். ஓகே, புகார் செய்வதற்கான காரணம் என்ன காரணங்கிறத தெளிவாக குறிப்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, பார்வை 1 கண்ட எனது விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட பொது தகவலாளர்கள் மேற்படி பார்வை 2 கடிதம் வழியாக பிரிவு 6(3) படி மாற்றி அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து அனுப்பப்பட்ட சம்மந்தப்பட்ட பொது தகவலை வந்து ஒரு சில கேள்விகளுக்கு தகவல்களை எனக்கு வழங்கவில்லை, தவறான தகவல்களை தந்திருக்காங்க, அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். எந்தெந்த கேள்விக்கு தரலை இல்லைன்னா தவறான பதில் தந்திருக்காங்க, ஃபால்ஸ் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. கோரும் பரிகாரம் நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட இப்போ கோர போகிறீங்கன்னா, செக்ஷனாக கிளியராக குறிப்பிட்டுருங்க. தமிழ்நாடு தலைமையானது தயவுக்கு வந்து சட்டத்தின் பிரிவு 18(1) கீழே பொது அதிகார அமைப்பின் மீது சம்பந்தப்பட்ட பிஐஓ விசாரணை செய்து விசாரணை அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுத்துட வேண்டுகிறேன். பொது தகவல் அலுவலர் மீது சட்டத்தின்படி பிரிவுபடி 20(1) பண தண்டம் அதாவது அபராதமும், 22(2) துறை வரியான நடவடிக்கை எடுக்க அரசிற்கு பரிந்துரை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தகவல் கிடைக்கப்பெறாதால் மனுதாருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 18(19)(8) இழப்பீடு வழங்க ஆணையிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மிக தெளிவாக குறிப்பிட்டு விடுங்கள். இதில் எங்கேயுமே தகவல் தாங்கங்கிறத குறிப்பிடாதீங்க. ஒன்லி ஆக்ஷன், இது வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறீங்க, 2 மேல்முறையீடு பண்ணலை, அதை ஞாபகம் வச்சுடுங்க. எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து எனக்கு தகவல் வழங்குங்கிறத குறிப்பிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் அனுப்பக்கூடிய மனுக்களை ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் யார் அந்த பிஐஓ அவங்க அட்ரஸ் இதில் தெளிவாக குறிப்பிட்டுருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் குறிப்பிட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.